அரசியல்வாதிகளிடம் உஷாராக இருந்து 600 கோடி வசூல் செய்ய போகும் தளபதி. இதுவரை இல்லாத அளவிற்கு தளபதி விஜயின் படம் சிக்கலில் சிக்கி அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் பிரச்சனைகள் இருந்தபோதும் சொன்ன தேதியில் வெளியான படம் தற்போது அவரை எதிர்பார்க்காத நிலையில் தள்ளி கொண்டு செல்கிறது. தியேட்டர்கள் விரைவில் திறந்தாலும் தியேட்டர்களுக்கு மக்கள் வருவார்களா என்பது சந்தேகமாக இருக்கு. அதன் காரணமாக சகஜமான நிலை திரும்பிய பிறகு படத்தை வெளியிடலாம் என மனதை தேய்ச்சி கொண்டிருக்காராம் விஜய். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழும் இளைய தளபதி விஜயின் படம் என்றாலே ரசிகர்கள் மத்தியில் தனி வரவேற்பு கிடைக்கும். தளபதியின் 65வது படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க விஜயின் லக்கி இயக்குனரான ஏ.ஆர். முருகதாஸ் இயக்க இருக்காரு. தளபதி 65 படத்திற்கு மீண்டும் முருகதாசிற்கு வாய்ப்பு கொடுத்துள்ளதால் விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க. இருந்தாலும் துப்பாக்கி படத்தை கொடுத்து தளபதி விஜயின் மார்க்கெட்டை தூக்கிவிட்டதால் சகித்துக் கொண்டிருக்காங்க. எப்படியாவது தளபதி 65 படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக கொடுத்துவிட வேண்டும் என முருகதாஸ் ராப்பகலாக கதையை மெருக்கேற்றி வருகிறாராம். என்ன வேண்டுமானாலும் பண்ணுங்க, ஆனா மசாலா படத்தை மட்டும் எடுத்து விடாதீர்கள் என்கிறார்கள் ரசிகர்கள். ஏற்கனவே விஜய் ஏ ஆர் முருகதாஸ் கூட்டணியில் கத்தி சர்க்கார் போன்ற படங்கள் அரசு நிர்வாகத்தை குறித்து சர்ச்சைக்குரிய வசனங்கள் இடம்பெற்றுள்ளதால் இந்த படங்கள் வெளிவருவதற்கு படாத பாடுபட்டது. இருந்த பொழுதிலும் ரசிகர்களின் மத்தியில் இந்த படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. விஜய் ஏ ஆர் முருகதாஸ் கூட்டணி மீண்டும் இணைவதால் அரசு குறித்த சர்ச்சைக்குரிய வசனங்கள் ஏதாவது இந்த படத்தில் இடம்பெறுகிறதா என்று மத்திய மாநில அரசின் உளவுத்துறை விஜயின் 65வது படத்தை நோட்டம் விடுவதாக தெரியுது. இதை அறிந்த இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் வீம்புக்காகவே இந்த படத்திலும் அரசாங்கத்தை விமர்சிக்க தயாராக இருக்காரு. இயக்குனரின் இந்த முடிவை அறிந்த விஜய் கொஞ்சம் உஷாராக காய நகர்த்திட்டு இருக்காரு. இந்த படத்தில் சர்ச்சைக்குரிய எந்த வசனமும் இடம்பெறக்கூடாது என்று விஜய் இயக்குனரிடம் எச்சரித்திருக்காரு. அதனால்தான் இந்த படத்திற்கான முழு அறிவிப்பும் வெளிவருவதற்கு தாமதமாகுது. ரசிகர்களை பொறுத்தவரை விஜயின் 65வது படம் எப்போது வெளியாகும் என்று ஆர்வத்துடன் ஒவ்வொரு நாளும் காத்துக் கொண்டிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு தளபதி விஜய்க்கு பொன்னான ஆண்டாக அமைய போகிறது என்கிறது கோலிவுட் வட்டாரம். 2021ஆம் ஆண்டு தளபதி செம்ம பிளான் வைத்திருப்பதாக தெரியுது. தீபாவளிக்கு வெளியிட இருந்த மாஸ்டர் படத்தை அப்படியே நிறுத்திவிட்டு நேரடியாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் செய்து விடலாம் என பக்காவாக ஸ்கெட்ச் போட்டிருக்காராம் விஜய். அது மட்டும் இல்லாமல் 2021ஆம் ஆண்டு தீபாவளிக்கு விஜய் மற்றும் ஏ ஆர் முருகதாஸ் கூட்டணியில் உருவாகும் தளபதி 65 படத்தையும் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. விஜய் மற்றும் முருகதாஸ் கூட்டணியில் உருவாகும் 4 படங்களும் தீபாவளிக்கு வெளியாவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கண்டிப்பாக கிட்டத்தட்ட 600 கோடிக்கும் மேல் வசூல் பார்த்துவிட வேண்டும் என முடிவு செய்திருக்காராம் விஜய். விஜயின் இந்த பிளான் தற்போது கோலிவுட் வட்டாரங்களில் பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜயின் இந்த பிளானில் எந்த ஒரு பிரச்சனையும் அவரது கற்பனைக்கு ஆப்பாடிக்காமல் இருந்தால் சரி என்கிறது கோலிவுட் வட்டாரம். தளபதி 65 படத்திற்கு இசை கண்டிப்பாக தமன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கு சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக இருக்கும் தமன் சமீபத்தில் வெளிவந்த அல வைகுந்தபுரம்லோ எனும் படத்தின் பாடல்கள் மூலம் உலகம் புகழ் பெற்றார். அதனால் தற்போது தளபதி 65 படத்திற்கும் தமன் இசையமைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இது கோலிவுட் வட்டாரத்தில் பல இசையமைப்பாளர்களை பயிற்றுச்சலில் தள்ளியிருக்கு. தளபதி 65 படத்தை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் வெளிவராத நிலையிலும் தளபதி 65 படத்திற்கான அனைத்து வேலைகளும் சத்தம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் தளபதி 65 படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலை பதிவு செய்த தமன் அந்த பாடலை தளபதி விஜய் மற்றும் முருகதாசிற்கு அனுப்பியிருக்காராம். இருவருக்கும் பாடல் பிடித்திருக்காம். தளபதி விஜய் அந்த பாட்டை கேட்டு துள்ளி குதித்து விட்டாராம். தமிழ் சினிமாவில் தளபதி 65 பட ஆல்பம் மிகப்பெரிய சாதனை படைக்கும் என இப்பொழுதே கோலிவுட் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழ தொடங்கியிருக்கு. மேலும் தளபதி 65 படம் அதிரடி கலந்த ஆக்ஷன் படமாக உருவாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.